தலைவர் 255 சமுதாயங்களின் சார்பாக எங்களுக்கு 1950 இல் இந்திய அரசியலமைப்பு கொடுத்தம் அரசியலமைப்பு சட்டம் தந்த அத்தனை உத்தரவாதங்களையும் மீறி இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடும் குறைக்கப்பட்டு உலக சரித்திரத்திலேயே இடம்பெறாத பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்ற புதிய தத்துவம் புகுத்தப்பட்டு எமது மக்கள் எமது இளைஞர்களின் வாழ்வு சுவரையாடப்பட்டிருக்கின்றது. எங்களது இளைஞர்களின் கல்வி என்பது கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. பணம் இருப்பவன் மட்டுமே படிக்கலாம் என்ற நிலைமைதான் இன்று தொடர்ந்து வருகிறது. அதேபோல் எம் மக்களின் பாதுகாப்பு அதுவும் சில அடாவடி சமூகங்களால் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆக எங்களது மக்களின் பாதுகாப்பு குறிப்பாக எங்களது இளைஞர்களின் கல்வி அரசு வேலை வாய்ப்பு பொதுத்துறை வேலை வாய்ப்பு தொழில் சலுகைகள் ஆகியவை உறுதி செய்யப்பட எங்களை கூப்பிட்டு விவாதித்து நாங்கள் செய்யும் நாங்கள் சொல்லும் அத்தனை உண்மைகளையும் இந்திய உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நமது அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவர்கள் திறந்த மனதுடன் உண்மைகளையும் சட்டரீதியான தர்க்கங்களையும் புரிந்து நியாயத்தை உண்மையான சமூக நீதியை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். இதில் நேர்மையான ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட வேண்டும் என்றும் உலக சரித்திரத்தில் இடம்பெறாத சமூக நீதிக்கு முரணான 10% இடபிள்யூஎஸ்ஐ ரத்து செய்திட வேண்டும் என்பதுதான் இந்த ஆயிரக்கணக்கான மக்களின் ஒரே கோரிக்கை ஒரே குரல். நன்றி. நாங்கள் எந்த சமூகத்திற்கும் விரோதிகள் அல்ல. நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கை நம்பத்தகுந்தது அல்ல என்று அன்றைய உறுப்பினர்களே கூறிவிட்ட பின் அதை 30 வருடங்களுக்கு முன் துரைசாமி மாண்புமிகு துரைசாமி ஜட்ஜ் அவர்களுடைய அமர்வு உறுதி செய்யப்பட்ட பின் நீங்கள் புதிய ஒரு தரவுகளை உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படியும் நியாயத்தின் அடிப்படையிலும் எடுத்து யார் உண்மையான பின்னணியில் இருக்கிறார்களோ யாருக்கு கல்வி அரசு வேலை வாய்ப்பு இல்லையோ அது எந்த சமூகமாக இருந்தாலும் நேர்மையான தரவுகளின் அடிப்படையில் அந்த சமூகத்திற்கு தந்து உண்மையான சமூக நீதியை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்பதுதான் எங்களது கோரிக்கை. எங்களுக்கு நன்றாக தெரியும் பெரம்பலூர் அரியலூர் பார்ட் ஆஃப் தர்மபுரியில் இருக்கும் மக்கள் வன்னிய சமூகத்தினரும் சிரமத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் 6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ட்ரஸ்ட் ஆலவந்தா ட்ரஸ்ட் செங்கல்வராயன் ட்ரஸ்ட் மற்றும் 56 ட்ரஸ்ட்களை உங்களிடம் பெரியவர்கள் ஒப்படைத்து விட்டு போனால் அங்கிருக்கும் பல பேர் அதை சாப்பிட்டு அந்த மக்களை வஞ்சகம் பண்ணுறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு புரியணும். அது யாரும் சொல்கிறதில்ல. அவங்க எல்லாரும் நெட்டில் போய் பார்க்கட்டும் உண்மைகளை தெரியட்டும். சந்தானம் அதுக்கு சேர்மனாக இருந்த இப்போ ஜெயராமன் அவர் 22 கல்வி நிலையங்களை இதுவரை மீட்டெடுத்திருக்கிறார். ஆக அவர்களும் வாழட்டும் நாங்களும் வாழ வேண்டும் என்பது தான் எங்களுக்கு ஒரு அடுத்த கட்டமாக அனைத்து பிற்படுத்தப்பட்ட சமுதாய தலைவர்களும் மாவட்டம் தோறும் கூட்டங்கள் நடத்தி நகரம் ஒன்றியம் கிராமங்களில் எங்களது அமைப்பை ஏற்கனவே இது புதுக்கோட்டை கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல்ல இருக்குது மற்ற எல்லா மாவட்டங்களிலும் அதை விரிவுபடுத்தி எல்லா மாவட்டங்களிலும் இதை டூர் பண்ணி இந்த அமைப்பை பலப்படுத்தி அரசியல் எதுக்கும் செல்லாமல் கூட்டத்திற்குத்தான் ஓட்டு வங்கிக்குத்தான் அரசியல்வாதிகள் பயப்படுவார்கள் என்று தெரியும். அந்த ஓட்டு வங்கியை அந்த கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். இதில் 255 சமூகங்களில் பல புல்லுருவிகள் பல அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் இருந்தாலும் அவங்கள பற்றி கவலை இல்லை. சமூக சிந்தனை உள்ளவர்கள் சமுதாய சமர்ப்பணம் உள்ளவர்கள் நாங்கள் அதுக்கு பாடுபடுவோம். அதான் முதல்வருக்கு லெட்டர் கொடுத்துருக்குங்க. 10 தடவை லெட்டர் கொடுத்தோம். முந்தானையிலும் லெட்டர் கொடுத்தோம். எம்எல்ஏ ஈஸ்வரன் சக்கரபாணி செக்ரட்டரிஸ் எல்லாத்து மூலமாக கேட்டோம். அவர் என்னமோ தெரியல, அவர் பார்க்க விரும்பலையா இல்லை நேரம் இல்லையான்னு தெரியும். பட் அவரை திறந்த மனதுடன் நமக்கு யாரும் நண்பரும் இல்லை யாரும் பகைமரும் இல்லை திறந்த மனதுடன் தான் அவர் கொடுத்தார். என்னங்க என்னுடைய பெயர் ரத்ன சபாபதி. நான் சட்டத்துறையிலும் நிர்வாகத்துறையிலும் பல மேல் படிப்புகளை படித்து காவல்துறை கண்காணிப்பாளராகவும் அப்படி இருக்கும்போதே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினராகவும் இருந்துள்ளேன். நான் எஸ்எஃப்ஆர்பிசி சொசைட்டி ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் பேக்வர்ட் கம்யூனிட்டியினுடைய ஃபவுண்டர் பிரசிடெண்ட். புறக்கணிக்காது.
உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.